ராமாபுரம் அப்படிங்கிற ஊர்ல ராமருக்கு பெரிய கோயில் இருக்கு. அந்த கோயில் முன்னாடி பெரிய கொடி கம்பம் இருந்துச்சு. அது முழுசா தங்கத்திலேயே செஞ்சிருந்தாங்க. ஒரு நாள் நடு ராத்திரியில ஒரு திருடன் அந்த தங்க கொடி கம்பத்துக்கிட்ட வந்து அந்த தங்கத்தை தேய்ச்சி எடுத்துக்கிட்டு இருந்தான். அந்த சத்தம் கரா கரான்னு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த சத்தத்தை கேட்டு அங்கே தூங்கிக்கிட்டு இருக்கிற புரோகிதருக்கு தூக்கம் தெரிஞ்சிச்சு. இந்த குருவி காக்காங்க எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும், இதுக்கு கொஞ்சம் கூட ஓய்வே இல்லையா அப்படி சொல்லிக்கிட்டு மறுபடியும் தூங்கலான்னு பாக்கும்போது மறுபடியும் புரோகிதருக்கு சத்தம் கேட்டுச்சு. அப்பா, இந்த குருவி என்ன இப்படி சத்தம் போடுது? இப்படி புரோகிதரு அந்த குருவிய தேடிக்கிட்டு வரும்போது அவரு தூரத்துல இருந்து பாக்கும்போது அந்த தங்க கம்பத்தை ஒரு திருடன் சுரண்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்தாரு. அவ்வளவுதான், புரோகிதருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம ஜோரா சத்தம் போட்டாரு. திருடே திருடே, சீக்கிரமா யாராவது வாங்களே, இந்த திருடன் தங்கத்தை சுரண்டிக்கிட்டு இருக்கான், தங்கத்தை கொண்டு போயிடுவான், சீக்கிரம் வாங்க. இப்படி அந்த புரோகிதரு ஜோரா சத்தம் போட்டதுனால எல்லாருமே கையில கம்ப எடுத்துக்கிட்டு திருடனை பாக்குறதுக்காக ஓடி வந்தாங்க. புரோகிதரே, எங்க அந்த திருடன், எங்க போயிட்டான், எங்கன்னு சொல்லுங்க. அவன் எங்க இருக்கிறான்னு தெரியலையே, எங்கேயோ தப்பிச்சு ஓடிட்டான். இல்ல இல்ல, அந்த திருடன் இங்கேயோ எங்கதான் ஒளிஞ்சுகிட்டு இருக்கான், வாங்க அவனை தேடி பார்க்கலாம். இப்படி எல்லாருமே திருடனுக்காக கோயிலுக்குள்ள தேடிக்கிட்டு இருந்தாங்க. உடனே அந்த திருடன் பூஷண அப்படிங்கிற ஒருத்தர் வீட்டுக்கு போனான். அவரு இவனை பார்த்த உடனே பயந்து போயிட்டாரு. டேய், யாருடா நீ, எதுக்காக இங்க வந்திருக்க, இரு உன்னை உடனே காட்டி கொடுக்கறேன் அப்படி சொல்லி திருடனை கட்டியா புடிச்சுக்கிட்டாரு. ஐயா, என்ன காட்டி கொடுக்காதீங்க ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க, என்ன காட்டி கொடுக்காம இருந்தா இதுல சரிப்பங்க உங்களுக்கும் நான் கொடுக்கறேன். இப்படி அந்த திருடன் பூஷணவுக்கு பணத்தோட ஆசைய தூண்டி விட்டான். அப்போ ஸ்வயநலமா யோசிச்ச அந்த பூஷணம் அதுக்கு ஒத்துக்கிட்டு, சரி சரி, நீ சொன்னத நானும் ஒத்துக்கிறேன் அப்படி சொன்ன உடனே எல்லாருமே அங்க பூஷண வீட்டுக்கு வந்தாங்க. பூஷணய்யா, பூஷணய்யா, வீட்டுல இருக்கிறீங்களா அப்படி கூப்பிட்ட உடனே பூஷணும் வெளியே வந்தான். சொல்லுங்க புரோகிதரே, என்ன பண்றீங்க, இந்த நேரத்துல எல்லாரும் என்ன தேடி வந்திருக்கீங்க? இப்படி அவனுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி வெளியே வந்து நின்னான். அப்போ அந்த கூட்டத்துல ஒருத்தன், பூஷண ஐயா, கோயிலுக்குள்ள ஒரு திருடன் வந்துட்டான்னு நாங்கெல்லாம் அவனை தேடிக்கிட்டு வந்திருக்கோம், ஆனா சத்தத்தை கேட்டு கூட நீங்க வரவே இல்ல. என்னது, கோயிலுக்குள்ள திருடன் வந்துட்டானா, அவனை புடிச்சிட்டீங்களா, இப்ப திருடன் எங்க ஓடிட்டான்? இல்லங்க, நாங்க திருடனை விரட்டிக்கிட்டே வந்தோம், அவன் இந்த சந்து வழியா உங்க வீட்டுக்குள்ள வந்த மாதிரி இருந்துச்சு. என்னது, என் வீட்டுக்குள்ள திருடன் ஓடி வந்து ஒளிஞ்சிருக்கானா? கவலையே படாதீங்க, என் வீட்டுக்குள்ள இருந்தா அவன் கண்டிப்பா மாட்டிக்குவான். ஐயா, எல்லாத்துக்கும் நல்லதா இருக்கும், ஒரு வாட்டி உங்க வீட்டுக்குள்ள போய் தேடி பார்க்கலாம். ஒருவேளை உங்க வீட்டுக்குள்ள அவன் வந்திருந்தா உங்க வீட்டுல இருக்கிற பொருளுங்களை கூட அவன் திருடிட்டு போயிடுவான். சும்மா எதுக்காக பேசிக்கிட்டே இருக்கணும், வாங்க உள்ள போய் தேடி பார்க்கலாம். இப்படி எல்லாருமே பூஷண வீட்டுக்குள்ள போனாங்க. வீடு முழுக்க தேடினப்போ அந்த திருடன் அங்கேயே கிடைச்சிட்டான். திருடன் சர்வ சாதாரணமா பூஷண வீட்டுல நின்னுகிட்டு இருந்தான். அவனை பார்த்து, பூஷண ஐயா, இவன் யாரு, உங்க வீட்டுல இருக்கா, இதுவரைக்கும் இவனை நாங்க பார்த்ததே இல்ல. இவரு என்னோட மச்சான், வெளிநாட்டுல இருந்தாரு, வெளிநாட்டுல இருந்து வந்ததுனால இங்க என்ன பார்த்துட்டு போலான்னு வந்திருக்காரு, இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்ல அங்கேயே போயிடுவாரு அப்படின்னு பூஷணன் சொன்னாரு. அதை நம்பி எல்லாருமே அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்படி திருடனை தேடி தேடி திருடன் கிடைக்காததுனால அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. மறுநாள் பூஷண ஐயா திருடனை பார்க்க வந்தாரு. எனக்கு சேர வேண்டிய தங்கத்தை குடுறா. அந்த திருடன் அவங்கிட்ட இருக்கிற தங்கத்தை வெளியே எடுத்து சரிபாதியா பூஷணத்துக்கு கொடுத்தான். அவன் அவன் பங்கை எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டான். அப்போ திருடன் பூஷணத்தை பார்த்து, பங்காரையா, உடனே இங்கிருந்து கிளம்பி போவாதீங்க, நான் சொன்னதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா இதை விட அதிகமா உங்களுக்கு பணம் கிடைக்கும், இன்னும் நிறைய தங்க கிடைக்கும்னு சொன்ன உடனே பூஷணத்துக்கு பணத்து மேல நிறைய ஆசை வந்துருச்சு. என்னது, இதை விட அதிக நகையா, சொல்லு என்ன பண்ணணும்? ஒன்னு இல்ல பூஷணய்யா, நீங்க எல்லாரும் முன்னாடியும் நான் உங்களோட மச்சனேன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா சொன்னேன். நீங்க அப்படி சொன்னதுனால இந்த ஊர்ல யாருக்குமே என் மேல சந்தேகம் வரல.
நீங்க நிறைய தங்கம் பணம் சொத்து இருக்கிறவங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போங்க. அப்போ நான் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க எங்க நகை வச்சிருக்காங்க பணம் வச்சிருக்காங்கன்னு எல்லாமே சரியா கணக்கா பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை திருடுவேன். அதுல வந்த பணம் நகைய சரிசமமா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு திருடன் சொன்ன உடனே பூஷணத்துக்கு பணத்து மேல ஆசை வந்து, சரி நீ சொன்ன மாதிரியே எல்லாரோட வீட்டுக்கு உன்னை நான் கூட்டிட்டு போறேன். ஆனா இந்த விஷயம் மட்டும் இந்த ஊருக்குள்ள யாருக்காச்சு தெரிஞ்சு போச்சுனா, நீ ஒரு திருடன், நீ என்னோட மச்சனன்னு நான் சொல்லலனா நீ என்ன கொன்னுடுவேன்னு பயப்படுத்தினேன்னு நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன். அவ்வளவுதானே பூஷண ஐயா? இப்படி அந்த திருடன் ரொம்ப அமைதியா பேசினா. இப்படி பூஷண ஐயா ஒரு ஒருத்தர் வீட்டுக்கு அந்த திருடனை கூட்டிட்டு போனாரு. திருடன் அவங்க வீட்டுக்குள்ள பணம் எங்க வச்சிருக்காங்க நகையை எங்க வச்சிருக்காங்கன்னு சரியா பாத்துக்கிட்டு நைட்டு வந்து அங்க திருடிக்கிட்டு இருந்தான். இப்படி நிறைய பேர் வீட்டுல திருட்டுத்தனம் செஞ்சான் அந்த திருடன். என்ன திருடா, எங்க ஊருக்குள்ள வந்து நிறைய பணத்தை நீ சம்பாதிச்சிட்ட? ஆமாங்க ஐயா, உங்களோட உதவியாலதான் நான் இவ்வளோ பணத்தை நகைய சம்பாதிச்சிருக்கேன். சரி இன்னைக்கு இந்த நகை பணத்தை நம்ம பங்கு போட்டுக்கலாமா? சரிங்க, அப்படியே பங்குட்டுக்கலாம். அப்படி சொல்லி அன்னைக்கு நைட்டே ரெண்டு பேரும் பண நகைய சரியா பங்குட்டுக்கிட்டாங்க. பூஷணத்துக்கு அந்த பண நகைய பார்க்கும்போது மனசுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆசை வந்துச்சு. இங்க பாரு, நாளைக்கு உன்னை இன்னொரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், அவங்க வீட்டுல நிறைய பண நகை இருக்கு அப்படின்னு பூஷணன் சொன்ன உடனே திருடன் சிரிச்சுக்கிட்டே, பூஷண ஐயா பேராசை நல்லது கிடையாது. முதல்லயே இந்த ஊர்ல திருட்டுத்தனம் அதிகமா நடக்குதுன்னு எல்லாருமே திருடன் எப்பதான் கிடைப்பான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நம்ம திருட போனா கண்டிப்பா மாட்டிக்குவோம் அப்படின்னு சொன்ன உடனே பூஷணத்துக்கு நம்ம மாட்டிக்குவோன்னு பயம் வந்துருச்சு. அப்போ நம்ம இந்த திருட்டுத்தனத்தை இப்படியே நிறுத்திடலாம். சரிங்க, நான் கூட அதுதான் யோசிக்கிறேன். நாளைக்கு காலையிலேயே நான் இந்த ஊரை விட்டு தூரமா போயிடுறேன். நீங்க எனக்கு இவ்வளவு உதவி பண்ணதுனால நான் உங்களுக்கு உதவியா ஏதாவது கொடுக்கணும்னு யோசிக்கிறேங்க அப்படின்னு அந்த திருடன் சொன்ன உடனே பூஷண ஐயா ரொம்ப சந்தோஷப்பட்டு, அப்படியா, என்ன கொடுக்க போறீங்க? அந்த திருடன் அவன் கையில இருக்கிற ரெண்டு சாராய் பாட்டில எடுத்து வச்சா. பூஷணத்துக்கு அந்த சாராயத்தை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. விடிய விடிய ரெண்டு பேரும் குடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்படி ரெண்டு பேரும் நல்லா குடிச்சிட்டு படுத்து தூங்கிட்டாங்க. காலையில எவ்வளவு நேரம் ஆனாலும் பூஷணம் எந்திரிக்கவே இல்ல. அம்மா வீட்டுக்கு போயிருந்த பூஷணனோட பொண்டாட்டி வீட்டுக்கு வந்து பாக்கும்போது பூஷணம் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான். ஏங்க இவ்வளவு நேரம் வரைக்கும் நீங்க தூங்கிக்கிட்டே இருக்கீங்களா, எந்திரிங்க. பூஷணத்தை எழுப்புனா. பூஷணம் மெதுவா எந்திரிச்சு பாக்கும்போது முன்னாடி அவனோட பொண்டாட்டி நின்னு இருந்தா. என்னடி நீ எப்ப வந்த? நீ இல்லாதப்போ நான் எவ்வளவு நகை பணத்தை சேர்த்து வச்சிருக்கேன்னு பாத்தியா அப்படி சொல்லி பூஷணும் அவனோட ரூமுக்கு போய் கோட்ரேஜ திறந்து பார்த்தான். ஆனா அதுல ஒரு ரூபா கூட இருக்குல்ல. ஒரே தடவை அவனோட தூக்கம் தெளிஞ்சு போச்சு. வீட்டுக்கு வெளியே ஓடி வந்து, ஐயோ ஐயோ ஐயோ, இந்த திருட்டு நாயி எங்க போயிட்டான்? வீடு முழுக்க திருடனை தேடுனா. ஆனா திருட எங்கேயுமே இருக்கல. ஐயோ, இருந்ததும் போயிடுச்சு, எடுத்து வச்சதும் போயிடுச்சு. இவ்வளவு நாளா திருடனை வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்த அவன் என்னோட சொத்தையே எடுத்துட்டு போயிட்டான். இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு நடந்த விஷயத்த தன்னோட பொண்டாட்டி கிட்ட சொன்னான். அவனோட பொண்டாட்டி கவலைப்பட்டுக்கிட்டே, ஐயோ ஐயோ ஐயோ, இந்த சொத்தையெல்லாம் திருடன் கையில வாரி கொடுத்துட்டீங்களேங்க. போங்க, இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வாங்க. என்னடி சொல்ல சொல்ற, திருடனை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எல்லாரும் வீட்டுல திருட்டுத்தனம் செய்ய வச்சு நான் கூட அவனோட திருட்டுக்கு உடந்தையா இருந்தேன்னு சொல்ல சொல்றியா? அப்படி சொன்னா இந்த ஊர்ல என்ன விடுவாங்களா? இந்த ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருவாங்கடி. அப்படி யோசிச்சுக்கிட்டு திருடனுக்கு செஞ்ச உதவிக்கு தனக்கு சரியான தண்டனை தான் கிடைச்சிருக்குன்னு நினைச்சான். அதுக்குதான் கெட்டவங்க சகவாசம் செஞ்சு அதிகமா ஆசைப்படக்கூடாது. இப்படி அதிகமா ஆசைப்பட்டா இருக்கிறது கூட இப்படிதான் எழுந்துருவோம். ஒரு ஊர்ல கௌரி தேவி அப்படிங்கிற பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அவங்க யாருன்னா ஒரே வீட்டு மருமகங்க. சூர்யா கௌரி பெரிய மக மருமக, சந்திரன் தேவி சின்ன மகன் சின்ன மருமக. சூர்யா சந்திராவோட அப்பா ராமையா எப்பவோ இறந்து போயிட்டாரு. அம்மா சாரதா ஆறு நாள் பெரிய பிள்ளைகிட்டயும் ஆறு நாள் சின்ன பிள்ளைகிட்டயும் இருந்தாங்க. சாரதா பேர்ல இருக்கிற சொத்துக்காக
மருமக ரெண்டு பேரும் நாடகம் ஆடினாலுங்க. அத்தை, நீங்க என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நல்லபடியா சாப்பிட்டு நல்லா இருக்கணும். அதுதான் எனக்கு கூட தேவை. அத்தை அத்தை, நீங்க என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நல்லபடியா இருக்கணும்ன்றதுதான் என்னோட ஆசை. இப்படி சாரதம்மா மருமகங்க என்ன சொன்னாலும் எதுவுமே பேசாம தான் இருப்பாங்க. அது பெரிய மருமகளான கௌரி வீட்டுல இருக்கிற நேரம். ரெண்டு மருமகங்க ஒரே நேரத்துல வெளியே வந்தாங்க. வழியில போய்கிட்டு இருக்கிற பார்வதி அம்மா அவங்க ரெண்டு பேரை பார்த்து பேசினாங்க. ஒரே வீட்டு மருமகங்க ஒரே நேரத்துல வாசல் கழுவ வெளியே வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? இதுல என்னதான் விசேஷத்தை கண்டுட்டீங்க? இத பார்த்தா விசேஷ மாதிரி இருக்கா? நீங்க ரெண்டு பேரும் உப்பு சக்கரையும் போலேன்னு இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. நீங்க சரியா இருந்திருந்தா அண்ணன் தம்பி கூட ஒத்துமையா இருந்திருப்பாங்க. அந்த வார்த்தையை கேட்டு ரெண்டு மருமகங்களுக்கும் கோபம் வந்துச்சு. ரெண்டு பேரும் வாசல் கழுவ கொண்டு வந்த தண்ணிய ஒரே நேரத்துல பார்வத்தம்மா மூஞ்சில தூக்கி ஊத்துனாங்க. பார்வதி அம்மா அவங்க ரெண்டு பேரையும் திட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாங்க. கௌரி உள்ள வந்து அவங்க அத்தை கிட்ட இப்படி சொன்னா, பார்வதி அம்மா பாருங்கத்த என்ன பேசிட்டு போறாங்கன்னு. ரெண்டு மருமக வந்த உடனே உங்க ரெண்டு பசங்களை பிரிச்சுட்டோன்னு சொல்லிட்டு போறாங்க. சாரதம்மா எதுவுமே பேசாம, எங்க மனசு கஷ்டப்பட்டா உங்களுக்கு கஷ்டமாவதா அத்தை? யார் என்ன சொன்னாலும் நீங்க பாத்துக்கிட்டு சும்மாதான் இருப்பீங்களா? நீங்க ஊருக்குள்ள போய் என்னோட பெரிய மருமக ரொம்ப நல்லவன்னு சொல்லணும், சரிங்களா அத்தை? சாரதம்மா சரி அப்படின்னு தலையாட்டினாங்க. சூர்ய வீட்டை விட்டு வேலைக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் கௌரி சாரதம்மாவுக்கு டிஃபன் கொடுத்து, அத்தை டிஃபன் சாப்பிட்டு சீக்கிரமா கிளம்புங்க. எங்கம்மா? மறந்துட்டீங்களா அத்தை? நான் சொன்னேன் தானே, ஊருக்குள்ள போய் என்னோட மருமக ரொம்ப நல்லவன்னு சொல்லுங்கன்னு. போயிட்டு வாங்க, மத்தியானம் சாப்பாடெல்லாம் செஞ்சு வைக்கிறேன். சாரதம்மா சாப்பிட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்புனாங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. என்னோட புருஷன் சாகும்போது மருமகங்கிட்ட எதுவுமே பேசாத அமைதியா இருன்னு சொல்லிட்டு போனாரு. இவளுங்க என்ன பந்து மாதிரி விளையாடுறாளுங்க. வழியில சாரதம்மாவை பார்த்து அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க வந்தாங்க. என்னடி சாரதா, எங்கடி கிளம்பி போயிட்டு இருக்க? என்னோட பெரிய மருமக வாக்கிங் போயிட்டு வாங்கன்னு வெளியே அனுப்புனா. என்னை பத்தி அவளுக்கு ரொம்பவே கவலை. அவ்வளோதானா? இல்ல வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாளுங்களா? ஐயோ, என்னோட பெரிய மருமக அப்படி இல்ல. படப்படான்னு பேசிட்டாலும் மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டா, ரொம்ப நல்லவ. அப்போ உன்னோட சின்ன மருமக கெட்டவளா? சீ, வாயக்கழுவு, நான் அப்படி சொன்னேனா? நீ ஏன் அப்படி பேசுற? அப்படி இல்ல, பெரிய மருமக நல்லவனா சின்ன மருமக கெட்டவதானே? உனக்கு எத்தனை பசங்க? மூணு பசங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? இன்னும் ஆகல, பாத்துக்கிட்டு இருக்கோம். உனக்கு சாமர்த்தியம் இருந்தா உன்னோட மருமகங்களை நல்லா வச்சுக்கோ, சரியா? இப்படி சாரதம்மா வழியில பாக்குறவங்க கிட்ட எல்லாம் தன்னோட பெரிய மருமக நல்லவன்னு சொல்லிக்கிட்டே போனாங்க. இப்படி போகும்போது அவங்களுக்கு வழியில ஒரு நவாப்பழம் மரத்தை பார்த்தாங்க. அதுல நிறைய பழங்க இருந்துச்சு. கொஞ்சம் பழங்களை சாப்பிட்டு கொஞ்சம் பழங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. கொஞ்சம் பழங்களை கொண்டு வந்து பெரிய மருமக கிட்ட கொடுத்தாங்க. கௌரி, இந்த மா பழம் நல்லா இருக்கு, நான் சாப்பிட்டு பார்த்தேன், நீனும் சாப்பிடு. அத்தை, இந்த பழம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க கிட்ட எல்லாம் சொன்னேம்மா, நீ ரொம்ப நல்லவன்னு. அப்ப கௌரி மனசுல பெரும் மூச்சு விட்டா. மறுநாள் பார்வதி கௌரி வீட்டு பக்கத்துல இருந்து போகும்போது கௌரிக்கு கேக்குற மாதிரி, உங்க அத்தைக்கு ஒரு புடி சாப்பாடை கூட உன்னால போட முடியலையா? ஏ கௌரி, நீ சாப்பாடு போடாததுனால உங்க அத்தை ஊருக்குள்ள போய் நவாப்பழத்தை பொறுக்கி சாப்பிடுறாங்க. ஊரு முழுக்க அதுதான் பேச்சு. சாரதம்மா உடனே அந்த பேச்ச கேட்டு, ஐயோ பாலா போனவள, பழம் நல்லா இருக்குன்னு எடுத்து சாப்பிட்டா இப்படியாடி கலக்கத்தை மூட்டுவீங்க? என்னவாப்பா, எனக்கு என்ன தெரியும்? சாரதம்மா எதுவுமே பேச முடியாம நின்னாங்க. கௌரி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே நின்னா. மறுநாள் சாரதம்மா தேவி வீட்டுக்கு போனாங்க. தேவி அத்தைய பார்த்து அன்பா பேசுனா, அத்தை வாங்க வாங்க, என்ன சாப்பிட்டீங்களோ என்னவோ, வாங்கத்தை. ஐயோ அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லம்மா, உங்க அக்கா இத்தனை நாள் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டா. எனக்கு எல்லாமே தெரியும் அத்தை, உங்க பெரிய மருமக நாடகக்காரி, அதுக்குதான் அப்படி சொல்லி வச்சேன். என்னம்மா சொல்லி வச்சேன்? அவ உங்களுக்கு சாப்பாடு போடாம நீங்க போய் பசி தாங்க முடியாம நவாப்பழத்தை எடுத்து சாப்பிட்டீங்கன்னு.
நாதாத்தே இந்த ஊர் முழுக்க அப்படி சொல்லிருக்கேன், அவ இன்னும் கஷ்டப்படணும். சாரதம்மா எதுவுமே பேச முடியாம என்ன செய்யறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி ஊர்க்காரங்க ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு சாரதம்மாவுக்கு விதவிதமா சமையல் செஞ்சு போட்டா. அத்தை இந்த ஸ்வீட் பேரு இருக்கியா போறியா, சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப நான் இருக்கவா போகவா? இப்ப உங்களுக்கு என்ன வேணாத்த? இதுல ரொம்பவே ஸ்வீட் இருக்கு. ஜங்கல் ஜாங்கிரி, லாஸ்ட் லட்டு, கோவிந்த ஜிலேபி. அந்த பேரை கேட்கும் போதே சாரதம்மாவுக்கு பயமாச்சு. இப்படி சாரதம்மா ஒரு வாரத்திலேயே எதேதோ செஞ்சு கொடுத்த சமையல சாப்பிட்டு வயிற்றுக்கு முடியாம வயிற்றாலேயே போனாங்க. பாத்ரூமுக்கும் வீட்டுக்கும் நடையா நடந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு எதானா செஞ்சிடுவாங்க. இதுக்கப்புறம் நான் இப்படியே இருந்தா சரியாகாது. எதானா ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். ஒரு நாள் சாரதம்மா சூரியன் சந்திரன் ரெண்டு பேரை கூப்பிட்டு உக்கார வச்சாங்க. பசங்களா, நான் தீர்த்த யாத்திரைக்கு போனோம்னு முடிவெடுத்திருக்கேன். அப்படியாம்மா, நான் கூட உங்களோடையே வரேன். ஐயோ, இந்த வயசான காலத்துல நீங்க எதுக்குப்பா என் கூட? பின்ன எப்படிமா உன்னை ஒண்டியா அவ்வளவு தூரம் எங்களால அனுப்ப முடியுமா? ஐயோ பரவாயில்லப்பா, இந்த வயசான காலத்துல எதுக்கு நீங்க என் கூட? நான் போய் திரும்பி வர எத்தனை நாள் ஆகும்னு எனக்கே தெரியல. சந்திரா, உன் பொண்டாட்டி அம்மாவுக்கு எதேதோ சமையல் செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு வயிற்றாலேயே போகுது. நீனாச்சு கொஞ்சம் பக்கத்துல இருந்து பாத்துக்க கூடாதாடா? ஐயோ அண்ணன், அண்ணி அம்மாவுக்கு சரியா சாப்பாடு போடலன்னு தான் என் பொண்டாட்டி அம்மாவுக்கு விதவிதமா ஆக்கி போடுறா. நீங்க கொஞ்சம் பார்க்க கூடாதாண்ணா? இந்த வீட்டுல என்னோட ரெண்டு மருமகங்க என்ன ரொம்ப நல்லாதான் பாத்துக்கிறாங்கடா. ஆனா விஷயம் என்னன்னா? என்னம்மா சொல்லு. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நாதான் மேல நாதான் மேலன்னு குச்சிக்கிட்டு இருக்காளுங்க. அதனாலதான் அவங்க செய்யற தப்பு அவங்க கண்ணுக்கே தெரியல. ஆனா அவங்க எதனால இப்படி பண்றாங்க? ஓஹோ, அதுதான் விஷயமா? நீங்க எந்த தீர்த்த யாத்திரைக்கும் போக வேண்டாம். விஷயத்த நானும் அண்ணாவும் பாத்துக்கிறோம். சாரதம்மா தன்னோட பசங்க தன்னை பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அன்னைக்கு நைட்டு சூர்யா சந்திரா வீட்டுல தன்னோட பொண்டாட்டிய பார்த்து இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தான். கௌரி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பெரிய மருமகளுக்கு நம்ம ஊர்ல நிறைய சொத்துங்க கொடுப்பாங்க. நிறைய சொத்துங்களா? அப்படின்னா? ஒரே வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்த மருமகங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒத்துமையா இருந்தா எங்க தாத்தா பாட்டி காலத்து 30 கிலோ நகைய கொடுப்போம். ஐயோ, இந்த விஷயத்த நீங்க இப்ப சொல்றீங்க? ஒருவேளை நாங்க யாருமே ஒத்துமையா இல்லனா? வேற என்ன செய்யறது, அந்த பணம் ஊருக்காரங்களுக்கு தான் போவோம். ஆனா அது உனக்கு எப்படி கிடைக்கும்? உனக்குதான் உங்க அக்கா அப்படின்னா பிடிக்கவே பிடிக்காதே. உனக்குதான் தேவிய பிடிக்காதே. அந்த நகை மேல இருக்கிற ஆசைய நீ விட்டுரு. அன்னைக்கு நைட்டு கௌரி அப்புறம் தேவி யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் காலையில ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டு, அம்மா தேவி என்னம்மா சமையல் செய்யற? அக்கா, உங்க மச்சனை மீன் கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு மீன் குழம்பு ரொம்ப நல்லா வைக்க தெரியும்ல, எனக்கு கொஞ்சம் சொல்லி தரீங்களா? ஐயோ ஏமா சொல்லி தர்றது, கொண்டா நானே செஞ்சு கொடுக்கறேன். அத பார்த்த அத்தை ஆச்சரியப்பட்டு நின்னாங்க. என்னடா இது, ரெண்டு பேரும் இவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க, இது எப்படி நடந்தது? அன்னைக்கு சாயங்காலம் ரெண்டு மருமகங்க ஒரே நேரத்துல வாசல் கூட்டுறதுக்காக வெளியே வந்தாங்க. பார்வத்தம்மா அவங்கள பார்த்து நடுவுல வந்து, இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் எப்படி வெளியே வந்தீங்கன்னு நான் சொல்லட்டா? உங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. ஒருத்தர் மூஞ்ச இன்னொருத்தர் பாக்குறதுக்காக வெக்கப்படுவீங்க அப்படிதானே? சொந்த அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கிற எங்க நடுவுல விஷத்தை ஊத்துறீங்களா? இந்த மாதிரி இருக்கிற ஜென்மங்கனாலதான் குடும்பமே நாசமா போயிடும். இப்படி கௌரி தேவி ஒரே நேரத்துல வாசல் கழுவ கொண்டு வந்த தண்ணிய பார்வதி அம்மா மேல ஊத்துனாங்க. நான் என்னோட வழியில போகாம சும்மா இருக்கிறவங்கள சீண்டுனல, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இப்படி கௌரி தேவி சொத்துக்காக ஒன்னா இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பாசமா ஒத்துமையா இருந்தாங்க. சாரதம்மாவுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம சிறந்த மருமகங்கன்னு பேரு வாங்கினாங்க.